நான்கு நாள் பயணமாக கர்நாடகா மற்றும் ஆந்திரப்பிரதேச மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பயணம் மேற்கொள்கிறார் தில்லியிலிருந்து பெங்களூருவுக்கு இன்று மாலை புறப்படும் அவர் இலங்கா விமானப்படை தளத்தில் நடைபெறும் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியின் நிறைவு விழாவில் நாளை உரையாற்றுகிறார் மடிக்கேரி மற்றும் குடகு மாவட்டங்களுக்கு நாளை மறுதினம் அவர் பயணம் மேற்கொள்கிறார் அப்போது மறைந்த முன்னாள் ராணுவ தலைமை தளபதி திம்மையாவின் பாரம்பரிய இல்லத்தில் அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறாா் பெங்களூருவில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஏழாம் தேதி நடைபெறும் இருபத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் இதையடுத்து அன்றைய தினம் ஆந்திர பிரதேசத்திற்கு செல்லும் அவர் மதனப்பள்ளியில் உள்ள சத்சங் அறக்கட்டளையின் ஆசிரமம் மற்றும் சதம் பகுதியில் உள்ள பீபால் குரோ பள்ளிக்கும் செல்கிறார் இரண்டு மாநில பயணத்தை முடித்துவிட்டு ஏழாம் தேதி தில்லிக்கு திரும்புவார் என குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது